தொலைக்காட்சி சேனலில் நான் வேலைக்கு போனோம் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் ஆன தொலைக்காட்சி இருந்து எப்ப வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவல்கள் வெளியில தெரியாமலே இருந்தது ஆனா இப்போ தமிழ்நாட்டில் நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் எல்லாருக்குமே பிரபலமாக தெரிஞ்ச ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் மூன்று பதவிகளுக்கான காலிப்பனிடங்கள் அப்படின்றத அந்த நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமே டேரக்டா அறிவிச்சிருக்காங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தகவல்களை தான் இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸா நம்ம பார்க்க போறோம் நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி செய்திகளை மட்டுமே தொடர்ந்து வெளியிடக்கூடிய ஒரு சேனல் நியூஸ் சேனல் அதுல அனுபவம் வாய்ந்த நபர்களை தான் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ஒரு ஒரு சேனல் கால்பர் பண்ணிருக்காங்க மூன்று பதவிகள் ஒன்னு செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி ரெண்டாவது விவாத நெறியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி மூணாவது உதவி ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன மாதிரியான திறமைகள் திறன்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத பார்ப்போம் செய்தி வாசிப்பாளர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில நல்ல சரளமா பேச நல்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்றதும் இருக்கணும் அப்பப்போ என்னென்ன செய்திகள்லாம் நடக்குது அப்படின்றதையுமே சரளமா தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களா இருக்கணும் நியூஸ் பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் கரண்ட் அப்டேட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் நியூஸ் பற்றிய நிறைய நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் கேமராவுக்கு முன்னாடி தைரியமா பேசுறதுக்கான ஆற்றல் இருக்கணும் அப்படின்றதும் முக்கியமானது ரெண்டாவது விவாத நெறியாளர் அப்படின்றது விவாத மேடை அப்படின்னு பார்த்துருப்போம் ஒரு நெறியாளர் இருப்பாங்க ஒரு நான்கு நபர்கள் ஒரு டாபிக்ல பேசுவாங்க டாபிக்ல பேசுறாங்கன்னா அந்த டாபிக்கை பத்தி மோர் நாலேஜ் தெரிஞ்சவங்க தான் விவாத நெறியாளராக இருக்க முடியும் அதே நேரத்துல ஒரு கான்ஃபிளிக் வருது அப்படின்னா அந்த ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச நபர்களா இருக்கணும் அப்படின்றதும் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றதும் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனில் வாய்ஸ் ஆஃப் டோன் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது உதவி ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்றது ஒரு உயரிய பதவி

அவங்க இந்த மாதிரியான ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ண நபர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு இன்டர்வியூவா கண்டக்ட் பண்ணி தான் ஃபேஸ் ஃபேஸ் இன்டர்வியூ மூலயமா அவங்க நிறுவனத்துக்கு தேவையான ஆட்களை தேர்வு அப்ளை பண்றதுக்கான மோட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெயில் அவங்க ஒரு ஓப்பன் கால்பேர்ல நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த என்ன மெயில் ஐடிக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மெயில் ஐடியா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்காக நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த மெயில் ஐடியில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத சப்ஜெக்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன் நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து தான் பதிவு பண்ணுறோம் கடந்த எட்டு வருஷங்களாக இந்த இதை ஒரு சேவையாக தொடர்ந்து நம்ம அரசில் பதிவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது மூலமா கடைசி இருக்க இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள் வரைக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து தகுதியான நபர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் பதிவு பண்ணுறோம் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அடுத்தடுத்து இது போன்ற தகவல்களை எனக்கு தெரிஞ்சிக்கணுமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அடுத்தடுத்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பு வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆல்